இல்ல ஆக்சுவலா ஒரு மம்முட்டி சார் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க போனோம். அப்போ முதல் வந்து அவரோட கேரக்டர் எப்படின்னா அவர் பண்றது கரெக்ட், ஆனா வந்து அதை கொஞ்சம் ஹார்ஷா சொல்லுவார். வந்து அங்க ஒருத்தன் தம் அடிச்சிட்டு இருந்தான், ஒருத்தன் சிகரெட் அடிச்சிட்டு இருந்தான். அவர் இவரை வந்த உடனே கார்ல இருந்து இறங்க டக்குன்னு சிகரெட் போட்டான். நீ எதுக்கு அந்த சிகரெட்டை கீழே போடுறேன், நீ காசு கொடுத்தானே வாங்கினேன், அந்த சிகரெட்டோட விலை எவ்வளவு? மூன்று ரூபா நீ காசு கொடுத்தானே வாங்கினேன், என்ன பார்த்து என்ன சிகரெட் கீழே போடுறேன்? அதே கோயின்ஸ் தான் அடுத்தது. ஒருத்தன் வந்து அங்கிருந்து நேரம் வந்தான், டப்புன்னு காலில் விழுந்துட்டான். எதுக்குடா என் காலில் விழுகுறே? போய் உங்க அப்பா அம்மா காலில் விழுகுடா, என்னடா இதெல்லாம் நான்சென்ஸ் தரமா பண்ணிட்டு இருக்கீங்க? இவரோட கேரக்டர் இப்படி இருக்கு சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒண்ணு, நான் வந்து அதை வேற ஸ்கிரிப்டா அப்படி மாத்தி பண்ணோம். அது சார் நீங்க வந்து தளபதி படம் நடிச்சிருக்கீங்க, நீங்க அப்படி நடிச்சிருந்ததுனால உங்களுக்கு தமிழ் படங்கள் நிறைய வாய்ப்பு வந்தது, அதனால தானே சார் அப்படின்னு கேட்டோம். சார் நான் ஒன்னும் வந்து ரஜினி சார் வீட்டு வாசல்லையோ மணிரத்னம் சார் வீட்டு வாசல்ல நின்று எனக்கு சோன்ஸ் கொடுங்கன்னு கேட்கல. அவங்க என்ன நடிக்க சொன்னாங்க, நான் நடிச்சேன். இது என்ன கேள்வி? இது ஓபன் கேமராவே அப்படின்னாரு. ஓபன் கேமரா சார், சாரி சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சார். கமல் சாரை பத்தி நீங்க, அவரை பத்தி நான் என்ன நினைக்கிறது, அவரை பத்தி அவரே நினைக்கிறது இல்ல, இதுல என்ன கேள்வி? இது ஓபன் கேமராவே அப்படின்னா சாரி சார். மூணாவது க்வெஸ்சன், நடிகர் திலகம் சார், சிவாஜி சார் அவர் நடிப்பு எல்லாருக்குமே தெரியும், அவர் நடிப்பை பத்தி சொல்லு. பரவாயில்ல. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார், நீங்க வந்து நினைச்சா பெரிய பெரிய காஸ்ட்லி சிகரெட்ஸ் எல்லாம் பிடிக்கலாம், நீங்க ஏன் சார் பீடி பிடிக்கிறீங்க? குட் க்வெஸ்சன். சிகரெட் ஸ்மோக்கிங் சின்சியர் செல்த்னு போட்டிருக்கானே தவிர பீடி ஸ்மோக்கிங்?